மீனராசி அன்பர்களுக்கு திறமை உண்டு, எல்லா காரியத்திலும் வெற்றிகரமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சில சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களாக கூடி வர்றதுக்குண்டானதாக இருக்கும். இந்த தினத்தில் திறமையோடு செயல்பட்டல்னா அது யோகமாக மாறும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி பெரியவங்க சொல்கிற அட்வைஸை கேட்கணும். ஒரு கதை ஒன்று நான் படித்தேன், அதில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய மந்திரி ஒருத்தர், அவர் வந்து அந்த ஊரில் யாரும் இல்லாதவரை ஒரு நிறையா பணத்தை எல்லாம் கொடுத்து பெரிய பணக்காரர் ஆக்கணும்னு சொல்லிட்டு கையில் எல்லாம் காசு கொடுக்குறா. காசெல்லாம் சந்தோஷமாக கப்பலில் எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போகிற வழியிலேயே அது கப்பலில் மூழ்கி விடுத்து, திருப்பியும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, நம்ம பாரு கடவுள் எல்லா வரத்தையும் கொடுத்ததுக்கப்புறமும் திருப்பியும் நம்மளால் அது பிழைக்க முடியலையே, நமக்கு எல்லாம் போயிடுத்தேன்னு சொல்லி உட்காந்து அழுதுன்ருக்கார். அவர் ஒரு தீவுக்குள்ளே போனோன்னா அந்த தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறார், நீங்கள் வாங்க நாங்கள் உங்களை வந்து பெரிய ராஜாவாக்குறோம்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு தான் ஒன்றும் கிடையாது, என்ன போய் ராஜாவாக்குறீங்களேன்னு சொல்லிட்டு இவரை ராஜா வாக்கி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அவருக்கு இன்னும் கேள்விகள் நிறையா இருக்குது. எதுக்காக என்னை ராஜா வாக்கினேன்னு, இங்கே வந்து யாரெல்லாம் அந்த ஊரை தேடி வரானோ அவளை ராஜா வாக்கிடுவோம், அந்த ஊருக்கு நல்லது பண்ணுறதுக்காக 5 வருஷம் அவள் இருக்க முடியும், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேறு இடத்துக்கு அவளை அமுச்சு விடுவோம். உடனே அவர் கேட்குறார், வேறு இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவோம், அங்கே நிறையா ராஜாக்கள்லாம் நிறையா இருப்பாளா? ஆமாம், அங்கே நிறையா ராஜாக்கள்லாம் இருப்பாங்க. அங்கே போனோன்னா ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போனோன்னா சில கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்துடும். அப்போ அவர் கேட்குறார், ஏங்க எதனால் இப்படி போய் பண்ணுறீங்களே, இதில் ஏதாவது பண்ண முடியாதா, நீங்கள் எல்லாம் சரி பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜாவுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாமே, அவர் அந்த இடத்துல உங்கள் படையை அனுப்பிச்சு சரி பண்ண மாட்டாரான்னு கேட்டதுக்கு இந்த அமைச்சர் சொல்லியிருக்கார், நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் யாருமே கேட்கல, நீங்கள் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒன்று பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய படைகளை அனுப்பித்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சரி செய்து அதையும் உங்கள் ஆட்சியாக பெற்றுருங்க, அப்போ பின் நாட்களில் நீங்கள் இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கேயும் உங்கள் ஆட்சி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இருந்த அந்த ராஜா காலத்தில் அவங்களுடைய நலத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க, பின்வர காலத்தை யோசித்து பார்க்கல. அதனால் பின்வர காலத்தை யோசித்து பார்க்காதங்காட்டி, திறம்பட செயல்படாதங்காட்டி இப்போது அவங்கெல்லாம் அங்கே அடிமையாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவாளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்தது. உடனே நான் படையை அனுப்பிச்சு அந்த இடத்தை நான் வந்து சரி பண்ணுறேன்னு இவர் சொன்னார். அமைச்சருடைய அந்த பதிலை ஏற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி பெரியவங்க சொல்கிறது என்றைக்குமே பின்னாட்களுக்கு உடந்தான விஷயந்தான். அதை நீங்கள் திறம்பட செயல்பட்டல்னா போதும், இப்போவும் நல்லாயிருக்கும், பின்னாடியும் நல்லாயிருக்கும், எப்போவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கதை உணர்த்து இது மீனராசிக்கு இன்றைக்கி சொல்கிறது. அதனால் வரும்பொழுது பெற்றுக்கொள்ளணும், பத்திரமாக வைத்து கொள்ளணும். பொருள் இருந்தால் மட்டும் பார்த்தாது அருளும் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டல்னா இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள், உங்களுக்கு திறமையான நாளாக இருக்கும், வெற்றியான நாளாகவும் இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2, தினம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மேன்மேலும் செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு.